போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தாராபுரம் ஜேபி புக் சென்டர்லேருந்து ஜெயக்குமார் பாலகிருஷ்ணன். ஸோ இந்த பதிவில் சக்தியின் வெளியீடாக வந்திருக்கக்கூடிய மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் நீதித்துறை ஆட்சேர்ப்பு பிரிவுகள் சார்பாக ஒரு புத்தகம் சக்தி வெளியீடாக வந்திருக்கு. கிட்டத்தட்ட 1412 வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தேர்வுக்கு தயாராகக்கூடியவர்களுக்கான ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம். இது வந்து இரண்டு லாங்குவேஜ்லேயுமே வந்திருக்கும். இங்கிலீஷ் மீடியத்தில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இங்கிலீஷ் புத்தகம், தமிழ் மீடியத்தில் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு தமிழ் மீடிய புத்தகமும் நீங்கள் வாங்கிக்கலாம். சரிங்களா, இரண்டு புத்தகத்தின் விலையும் பார்த்திங்க அப்படின்னா ஒரே ரேட்டாக தான் இருக்குது, 490 ரூபாய். சரிங்களா, ஸோ இந்த புத்தகம் வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணணும். புத்தகத்தின் பேரோட கம்பெனி பேரோட மென்ஷன் பண்ணி இங்கிலீஷ் மீடியமாக தமிழ் மீடியமாக மென்ஷன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணணும். ஸோ அப்படி வாட்ஸ்அப் பண்ணும்பொழுது நம்ம மற்ற டீட்டெயிலெலாம் கொடுப்போம். இந்த புத்தகத்தோட சாம்பிள் பேஜஸ் நம்ம கீழே கொடுத்துருக்கோம். அதே போல் இந்த புத்தகத்தோட டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நான் கொடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணதுக்கப்புறம் ப்ரொசீஜர் என்ன, பேமெண்ட் ப்ரொசீஜர் என்ன, டெலிவரி ப்ரொசீஜர் என்னங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துரும். இல்லை எந்த எல்லா டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்த்ததுக்கப்புறம், இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம், சாம்பிள் பேஜஸ் பார்த்ததுக்கப்புறம், அப்போ நம்ம அனுப்பக்கூடிய டீட்டெயில்ஸை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு வேறு எதுவும் தகவல் தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக நம்ம கடை நம்பருக்கு ஃபோன் கால், டைரெக்ட் ஃபோன் கால் பண்ணி மற்ற விவரங்கள் கிளாரிஃபிகேஷன்ஸை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மூன்றையும் பார்த்து முடித்த பிறகு தயவு செஞ்சு எந்த காரணத்தை கொண்டும் மீண்டும் மீண்டும் வைக்கக்கூடிய ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் கால்ஸ் வர வேண்டாம் அப்படிங்கிறதான். ஈவன் மிஸ்டு கால் கூட கொடுக்க வேண்டாம். வாய்ஸ் கால், வீடியோ கால் முற்றிலும் தவிர்க்க வேண்டும். அதே போல் மிஸ்டு காலையும் தவிர்த்து விடுது. பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு ரிங் பண்ணுறீங்க, அதே போல் மெசேஜ் பண்ணதுக்கப்புறம் சின்னதாக ஒரு ரிங் பண்ணி பழகிருக்காங்க நிறைய பேர். ஸோ அதையும் தவிர்த்து விடுங்கள். ஏன்னா அது சின்னதாக நீங்கள் பண்ணக்கூடிய அந்த ஒரு செகண்ட் காலில் எங்களுக்கு பெரிய அளவில் வேலைப்பளவு நீண்டு விடும். சரிங்களா, நிறைய பெண்டிங் ஆகிடும், சின்ன சின்ன சிக்கல்கள் பெரிய பெரிய சிக்கல்களாக உருவெடுத்துவிடும். ஸோ அதனால் நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து எந்த கால் வரக்கூடாதுங்களோ டெக்ஸ்ட் மட்டும் பண்ணுங்கள். மற்ற கம்யூனிகேஷன் எல்லாமே நம்ம வாட்ஸ்அப்பில் தான் பண்ண போகிறோம். இந்த புத்தகத்தை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். சாம்பிள் பேஜஸ் லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ஸில் கொடுத்துருக்கோம். இந்த புத்தகத்தை ஃப்ரீ ஆஃப் ஷிப்பிங் வந்து ஃப்ரீயாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இந்த புத்தகத்தில் நான் இப்போ மூன்று கேள்விகள் கேட்பேன் இந்த பதிவில். இந்த மூன்று கேள்விக்கான பதிலையும் சொல்லிட்டீங்க அப்படின்னா இந்த புத்தகம் வந்து ஷிப்பிங் சார்ஜஸ் இல்லாமல் உங்களுக்கு புத்தகத்தின் விலை 490 ரூபா மட்டும் பே பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு வந்து நம்ம டோர் டெலிவரி பண்ணிடுவோம், ப்ரொஃபஷனல் கொரியர் மற்றும் இந்தியா போஸ்ட் மூலமாக அனுப்பி வைப்போம். சரிங்களா, எஸ் வாங்க இந்த புத்தகத்தோட வீடியோ பார்ப்போம், புத்தகத்தோட விவரங்களை பார்க்கலாம். ஸோ இந்த புத்தகத்தோட அட்டைப்படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது என்னென்ன போஸ்டிங்கான புக்கு, என்ன எக்ஸாமுக்கான புத்தகம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதே போல் இந்த புத்தகத்தில் வந்து என்னென்ன பகுதிகள் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். பொது தமிழ் இருக்குது, பொது அறிவு இருக்குது, அப்புறம் மென்டல் எபிலிட்டி மேக்ஸ் இருக்குது. சரிங்களா, ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதே போல் முந்தைய தேர்வு வினாவிடைகள், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்குது, முக்கியமான பாடங்கள் ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது, கொள்குறி வகை வினாவிடை அதாவது அப்ஜெக்டிவ் டைப்பில் கொஸ்டின் பேங்க்கும் கொடுத்துருக்காங்க. என்னென்ன பாடத்திட்டங்கள் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் கொஸ்டின் பேங்க் ப்ளஸ் இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்ஸோட கொஸ்டின் பேப்பர்ஸும் கொடுத்துருக்காங்க இந்த புத்தகம். ஒரு கம்ப்ளீட்டான ஒரு மெட்டீரியல் தான் இது. சரிங்களா, ஸோ தமிழ்மொழி தகுதி தேர்வுக்கான மெட்டீரியலும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஸ் இதுதான் புத்தகத்தோட சாம்பிள் பேஜஸில் நம்ம இதெல்லாம் கொடுத்துருப்போம் ஏற்கனவே. இது வந்து கண்டென்ட் பேஜ். சரிங்களா, ஸோ கண்டென்ட் பேஜ் நல்லா பார்த்துங்க. ஒவ்வொரு பகுதியும் எவ்வளோ எவ்வளோ பக்கங்கள் கவர் ஆகிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். அப்புறம் மொத்தமாக புத்தகத்தோட எத்தனை பக்கங்கள் வரும் அப்படிங்கிறத நீங்கள் கால்குலேட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, ஸோ வந்து கட்டாய தமிழ் கொடுத்துருக்காங்க முன்னாடி, அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் 2018 ரெண்டு எக்ஸாம் நடந்திருக்கு, 2019 ரெண்டு எக்ஸாம், 2021 ஒரு எக்ஸாம் நடந்திருக்கு. இந்த 5 கொஸ்டின் பேப்பர்ஸும் அப்படி எடுத்து கொடுத்துருக்காங்க. அதே போல் பார்ட் பிலையும் கொடுத்துருக்காங்க, ஜனங்களை பொது அறிவு சார்ந்த விஷயங்கள். அடுத்தது மேக்ஸ்க்கெலாம் என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு டாப்பிக்கும் என்னென்ன டாபிக்ஸு அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு பார்த்துக்கலாம். சரிங்களா, கரண்ட் அஃபேர்ஸும் கொடுத்துருக்காங்க ஒரு 8 பக்கங்கள். அப்புறம் முக்கியமான சின்ன ஸ்டாட்டிக் ஜிகேவும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அது போக பாருங்கள் நோட்டிஃபிகேஷன் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் முதல் பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். என்னென்ன கோர்ட்டில், எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய கோர்ட்டில் என்னென்ன போஸ்டிங்ஸ், எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படிங்கிற விவரங்களும் இதில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அதோட ஸ்கேல் பேவும் நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க, சம்பள விவரங்களும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ இந்த புத்தகம் எந்த டைப்பில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். நிறையா வந்து நமக்கு வந்து தமிழ் வந்து ஒன் வேர்ட் டைப்பில் கொடுத்துருக்காங்க, பக்கத்துலேயும் ஆன்சர் உடனுக்குடன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஒரு சிலருக்கு அந்த மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும், அதனால் அப்படியும் கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு சில பக்கங்களை நான் உங்களுக்கு தான் திறப்புறேன். நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த புத்தகம் வந்து இங்கிலீஷ் மீடியம் புத்தகம், பட் தமிழில் படிக்கிறவங்களுக்கு தமிழில் தான் தேவைப்படும் இல்லையா. ஐ மீன் பொதுத்தமிழ் பொதுத்தமிழில் தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து அதெல்லாம் தமிழில் இருக்குது. இப்போ பாருங்கள் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஸ்பெசிஃபிக்கான ஒரு புத்தகம் தான் இது, மெட்டீரியல் தான் இந்த பகுதி. சரிங்களா, ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கேன். உங்களுக்கு பேசிக்காக வந்து ஸ்டடி மெட்டீரியல் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவும் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அது. அதுக்கப்புறம் அந்த ஒரு டாபிக் முடியும் போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது அப்ஜெக்டிவ் டைப்லேயும் கொடுத்துருவாங்க. ஸோ ஒரு கம்ப்ளீட் மெட்டீரியல் அப்படிங்கிறது இப்படி தான், ஸ்டடி மெட்டீரியல் இருக்கணும், கொஸ்டின் பேங்க் இருக்கணும், ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் இருக்கணும். சரிங்களா, ஸோ மாடல் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும், பட் அதை மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்படி தான் இருக்குது இந்த மெட்டீரியல். சரிங்களா, மேக்ஸ்லாம் வந்து சால்வ் பண்ணி கொடுத்துருக்காங்க, ஒரு முறை பார்த்துக்கங்க. இது வந்து இங்கிலீஷ் மெட்டீரியல் பக்கங்கள் உங்களுக்கான திருப்பிட்டுருக்கேன். இது வந்து தமிழ் மெட்டீரியல் இப்போ திருப்புவோம். சரிங்களா, ஸோ தமிழ் மெட்டீரியல் நான் அந்த மூன்று கேள்விகளையும் கேட்டுறேன். ஸோ இங்கிலீஷ் மீடியம் புக்கு, தமிழ் மீடியம் புக்கு, இது ரெண்டுக்குமே கண்டென்ட் பேஜ் வந்து நம்ம சாம்பிள் பேஜஸாக கொடுத்துருக்கோம், அதனால் நீங்கள் பார்த்துக்கலாம்.
சரிங்களா. அந்த சாம்பிள் பேஜஸோட லிங்க்கும் நம்ம கொடுத்துருக்கோம். வாங்க, தமிழ் புத்தகத்தை நம்ம நம்ம பேஜ் பக்கங்களை திருப்பி போகிறோம் இல்லையா. ஸோ இப்போ வந்து அந்த கேள்விகளையும் கேட்டுருவோம் சரிங்களா. நம்ம தமிழ் பாடம் முடிஞ்சதுக்கப்புறமா வரக்கூடிய பொது அறிவு பாடத்திட்டத்திலேருந்து கேள்விகள் வச்சுக்கலாம். எஸ், நான் பக்கங்கள் உங்களுக்காக திருப்பிட்டு இருக்கிறோட நோக்கமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த புத்தகத்தோட அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் சரிங்களா. நான் கேள்விகளை வந்து ரேண்டமாக தான் கேட்க போகிறேன். ஸோ அந்த கேள்விகள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. பக்கங்களையும் பார்த்துக்குங்க. கேள்விகளை நான் தொலாவிட்டிருக்கேன், ரேண்டமாக தான் கேட்பேன், அதனால் கொஞ்சம் தேவைப்படுது. அனைவருக்கும் கல்வி திட்டம் சரிங்களா, கல்வி இயக்கம் அப்படின்னு ஒரு இயக்கம் சரிங்களா. அனைவருக்கும் கல்வி இயக்கம் எஸ்எஸ்ஏன்னு சொல்லக்கூடிய அனைவருக்கும் கல்வி இயக்கம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படிங்கிறதான் முதல் கேள்வி சரிங்களா. ஸோ அந்த ஆண்டு என்ன, 2001. இந்த புத்தகத்தின்படி 2001 எஸ்எஸ்சி அப்படிங்கக்கூடிய அனைவருக்கும் கல்வி இயக்கம் தொடங்கப்பட்டது. ஸோ ஆன்சர் வந்து 2001 சரிங்களா. முதல் கேள்வி காண பதில், எஸ்எஸ்சி எப்போ ஆரம்பிக்குது அப்படிங்கிறதா கேள்வி. 2001 அப்படிங்கிறது தான் பதில் சரிங்களா. ஸோ அதுதான் முதல் கேள்வி. ஸோ பக்கங்களுக்கு உங்களுக்கான திருப்பிட்டுருக்கேன், பக்கங்கள்லாம் எப்படி இருக்குது, புத்தகத்தோட அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். ரொம்ப ஜாஸ்தி திருப்பிட்டம் போல் கேள்விகளே முடிய போது, அட்டக்கு புத்தகமே முடிய போது. மீண்டும் நான் வந்து இந்த டெக்ஸ்ட் புக் மெட்டீரியலுக்கு கிளம்புறேன் சரிங்களா. ஸோ இன்னும் 2 கேள்விகள் நம்ம கேட்க வேண்டியது இருக்குது. எஸ், இது ரொம்ப பேசிக்கான ஒரு கொஸ்டினாகவே நம்ம வச்சுப்போம். ஸோ குடியரசு தினம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 26, 1950 முதல் கொண்டாடப்படுகிறோம் சரிங்களா. ஸோ அது கேள்வி என்னென்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு அதுதான் ஆக்சுவலாக நம்ம குடியரசு தினம். ஸோ அந்த ஆண்டு வந்து என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ ஆன்சர் வந்து 1950. ஸோ இது 2 கேள்வி, இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு எது, அதுதான் 1950 அப்படிங்கிறத நமக்கான ஆன்சர் சரிங்களா. ஸோ இது 2 கேள்வி. 3 கேள்வி போவோம். 3 கேள்வி தமிழ் எடுத்துருவோமா. எஸ், ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ஊரை வந்து நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படிங்கிறத சரிங்களா. ஸோ ஆக்சுவல் நேம் என்ன, இப்போ நம்ம வந்து இப்போ மறுவி நம்ம எப்படி அதை அழைச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுவோம் சரிங்களா. இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் புரசை வாக்கம் அப்படிங்கிறத நம்ம என்ன அப்படிங்கன்னா புரசை அப்படின்னு சொல்கிறாங்க. புரசை வாக்கத்தை வந்து புரசை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் அந்த கேள்வியும் பதிலும் சரிங்களா. ஸோ புரசை வாக்கத்தை மறு பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா புரசை அப்படிங்கிறது தான் பதில். ஸோ இதுதான் உங்களுக்கு 3 கேள்வி. ஸோ இந்த 3 கேள்விக்கான பதிலை இந்த புத்தகம் தேவைப்படுது. இங்கிலீஷ் மினிமம் தமிழ் மினிமம் மென்ஷன் பண்ணும்போது சொல்கிறீங்களே, அப்போ வந்து இந்த 3 கேள்விகளுக்கான பதிலையும் சேர்த்து அனுப்பிட்டீங்க அப்படின்னா இந்த புத்தகம் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில், அதாவது ஷிப்பிங் சார்ஜஸ் எதுவும் இல்லாமல் நம்ம ஷிப் பண்ணிவிடுவோம் சரிங்களா. ஸோ இது வேறு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா இந்த வீடியோ மூலமே பார்த்ததுக்கப்புறம் சாம்பிள் பேஜஸையும் பார்த்துருங்க. பார்த்ததுக்கப்புறம் நம்ம வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதில் ஒரு சில கேள்விகள் இருக்கும், பதில்கள் இருக்கும், ப்ரொசீஜர் என்ன, பேமெண்ட் ப்ரொசீஜர் என்னங்கிறது எல்லாத்தையும் நம்ம தெளிவாக சொல்லிடுவோம். அதன் பிறகு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் டெஃபினட்டாக ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் சரிங்களா. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.